Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனலைசஸை பார்க்கலாம். நான் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வீக்லி நல்ல வால்யூம் பிரேக் அவுட் அண்டு வீக்லி ப்ரைஸ் பிரேக் அவுட் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்கோட நம்ம டெக்னிக்கல் அனலைஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்க போகிறோம். அடுத்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனலைசஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்னொருத்தர் கேட்டிருந்தார் இப்போ ரீசெண்டாக, அந்த ஏற்கனவே கேட்டதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு ஸ்டாக் பற்றி, அந்த ஸ்டாக் ஏறுமா இறங்குமா என்னன்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா நம்ம என்னோடய சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனனால நான் கண்டினியூவாக போட முடில. ஸோ இஷ்யூஸ் இருந்தனால இனிமே வந்து ரேண்டம்லி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வீடியோஸ் வரும், ஓகேங்களா, மார்க்கெட் அப்டேட்ஸ் வீடியோஸும் வரும். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெய்லி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க, பட் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் உங்களை அதுக்கு நீங்கள் வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராடேவில் என்ட்ரி ஆவீங்க, நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதாவது உங்களால் கரெக்டான என்ட்ரி பை என்ட்ரி எக்ஸிட்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்ட்ராடேவும் நான் சொல்லித்தரேன், எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணலாம், எப்படி சேஃபாக அதில் வந்து அமௌண்ட்டை எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்லோவாக பார்ப்போம். எதை எடுத்தாலும் டக்குன்னு அவசரமாக நீங்கள் இறங்கிடக்கூடாது, ஓகேங்களா, ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாவானா சுகர்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, இது சுகர் சம்மந்தமான ஒரு லிமிடெட், ஓகேங்களா. ஸோ அதில் ஓப்பன் ப்ரைஸ் பாருங்களேன் 120 ரூபாயில் இருக்குது, இப்போது கரண்ட் ப்ரைஸு 120 ரூபா 90 பைசாவில் இருக்குது. 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 128 ரூபாவில் இருக்குது. ஸோ ஒரு 8 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. இதோட பை அண்ட் எக்ஸிட்டை நம்ம சேட் அனாலிசஸில் பார்க்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை ஹோல்டில் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் 23 ரூபா 55 பைசாவில் இருக்குது. 52 வீக் ஹையை பார்த்திங்கன்னா 60 ரூபா 70 பைசா வரையும் போயிருக்கு. லோ பார்த்திங்கன்னா 21 ரூபா 65 பைசா வரையும் போயிருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா லோவை தட்டுட்டு ஒரு யூடர்ன் எடுக்கிற மாதிரி வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து பை அண்ட் எக்ஸிட் சாரி பை அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் என்னென்ன அப்படின்றத சார்ட் அனாலிசஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா சவுத்தர்ன் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட், ஓகேங்களா. இதோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்களேன் 57 ரூபா 30 பைசா, லோ பார்த்தீங்கன்னா 23 ரூபா 57 பைசா, ஹை பாருங்கள் 68 ரூபா 45 பைசா வரையும் போயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதோட சார்ட் அனாலிசஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட். ரொம்ப நாள் அந்த ஸ்டாக்கை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ஒரு 200 ரூபாய்க்கு போணுச்சு, மேபி டிசம்பர்னு நினைக்கிறேன், டிசம்பர்லேயே எப்போ 200 ரூபாயை தொட்டுட்டு மறுபடியும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அது வந்து ஒரு யூடர்ன் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட சார்ட்டை நம்ம பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 163 ரூபாய்க்கிட்ட இருக்குது. 52 வீக் ஹையை பார்த்தீங்கன்னா 203 ரூபா 80 பைசா வரையும் போயிருக்கு இந்த ஸ்டாக்கில். இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டாக் வந்து நியூஸில் நிறைய அடிபட ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா இதோட கோல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலையும் இந்த ஸ்டாக்ஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதானி பவர் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஹை ரிஸ்கி ஸ்டாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஸ்டாக்கு திடீர்னு ஏதோ ஒரு இஷ்யூ என்எஸ்சியில் வந்து இஷ்யூ க்ரியேட் ஆனோடனே சர்ன்னு லோயர் சர்க்கியூட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உளுந்த ஸ்டாக்ஸ் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு ஒரு யூடர்ன் அடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் 132 ரூபாயில் இருக்குது, அதாவது கரண்ட் ப்ரைஸ். 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 166 ரூபா 90 பைசா வரையும் போயிருக்கு, ஓகேங்களா. அண்டு நீங்கள் வந்து யூபி எலெக்ஷன்ஸ் அதாவது 4 ஸ்டேட் எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 4 ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்து இந்த ஸ்டாக்ஸோட வாலடிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
நீங்கள் என்ன ஒரு மார்ச் 10ஆம் தேதி ரிசல்ட் வருதா என்னன்னு தெரில. ஸோ அது வரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க, இல்லை நான் ஹோல்டில் போடுறேன்னா போடுங்க. ஏன்னா அதானி எப்பயுமே இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரையும் நல்லா ஏறிக்கிட்டே போகுங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இல்லை, இதோட மெஜாரிட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டேட்டிலோட இதில் காங்கிரஸ் வேறு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த அதானியோட ஸ்டாக்ஸோட ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து இறங்க ஆரம்பிக்கும். ரொம்பலாம் இறங்காது, ரொம்ப அதுக்கு அடுத்து மற்ற கவர்மெண்ட்டோட அவங்க டைப்பு நல்ல டைப்பு வச்சுருந்தாங்கன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே பாலிட்டிக்ஸ் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எந்த இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தளவு இதுவும் இல்லை, எந்த ஸ்டாக் எடுத்தாலும் ஒரு ஆர்டர் வாங்கினாலே அதில் ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ நம்ம அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போகணும். இதுதான் என்னோடய ஸ்டாக்கோட லிஸ்ட்டு. நம்ம இந்த ஸ்டாக்கோட பை என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவானா சுகர்ஸ் லிமிடெட் பாருங்களேன், இது ஒரு ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லுவாங்க எக்ஸாக்ட்லி, ஆனால் எக்ஸாக்ட்லி ஃபார்ம் ஆகலை, இப்படி வந்துட்டு இப்படி போயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து அடுத்த லெவலாக வச்சுருந்தா கூட கரெக்டாக இந்த இடத்த தொட்டுட்டு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டு இருக்கு. இன்னும் கொடுக்கல சொல்லப்போனால். நீங்கள் 140 ரூபா அடுத்த லெவல் வரையும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அடுத்து 140 ரூபாயை தொட்டுட்டு மறுபடியும் இறங்கினாலும் இறங்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இடம் இந்த ஹையை நான் இப்போதைக்கு இந்த ஹையை வச்சு ஒன்று நான் உங்களுக்கு மறுபடியும் மாற்றி காட்டுறேன், அப்போ தான் புரியும். ஸோ இந்த கப் அண்ட் ஹேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் பார்க்குறேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதா, ஒரு நிமிஷம் நம்ம இது பண்ணி இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதோட ஹையை நான் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி பார்த்தேன்னா இங்கே வருதா, அடுத்து இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, நல்லா பாருங்கள். ஸோ இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஸ்டிக் ஃபார்ம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ஹையை வச்சுட்டு பார்த்தாலும் இப்படி போயிட்டு இந்த லெவலில் போகும், இங்கே போயிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ் நம்ம ஏறுன்னு சொல்லலாம். ஸோ இதோட டார்கெட் நம்ம பார்ப்போம், அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறா இருந்தால் எவ்வளோதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கணும்னா கரெக்டாக ஒரு 120 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? இதை டேட் கேண்டில் ஸ்டிக்காக மாற்றி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பாருங்கள், 120 ரூபா இந்த லெவலை தாண்டணுங்க. 120 ரூபாய்க்கு சாரி இந்த லெவல் 120 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கடுத்து 140 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இந்த ஸ்டாக்ஸில். ஸோ வேணால் நான் ரெங்கோவில் போட்டு காக்கிறேன், உங்களுக்கு இந்த இதெல்லாம் நாய்ஸிலாம் கிளியர் ஆகி சூப்பராக காட்டும். இந்த பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த பிரேக் அவுட் முடித்திருக்கா, அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன். இந்த பிரேக் அவுட் கரெக்டாக கொடுத்துருக்கு, அதாவது இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆ, இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட் கொடுத்தனால நம்ம 120 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்குங்க. ஓகேங்களா? 120 ரூபாய்க்கு மேலே, அதாவது 122 ரூபான்னு வச்சுங்க, அடுத்த லெவலான இந்த லெவல் 136 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 136 ரூபாயை தாண்டிடுச்சுன்னா ஒரு 160 வரையும் கூட போனாலும் போகும். ஸோ நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி அடி இப்போ கூட வாங்கினீங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு 136 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது, மாவானா சுகர்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். இது பாருங்களே, நல்ல ஏற்றம் இந்த ஸ்டாக்ஸ், நல்ல அடியாகி எங்கெல்லாம் போயிருக்கோம், 7 ரூபாய்க்கெலாம் போயிருக்கு. 7 ரூபாயில் இருந்தது 45 ரூபா போயிருந்து 45 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரையும் போயிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஃபார்ம் டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து ஓரளவு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. எதுக்கு நான் டே டைமாக வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டே டைமில் பாருங்கள், ஒரு புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்ன் காட்டியிருக்கு. பட் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே போனால் மட்டும் வாங்குங்க. அதுக்கு மேலே கரெக்டாக 30 ரூபாய்க்கு மேலே, அது கீழே இருந்தால் வாங்காதீங்க. இந்த 30 ரூபாய்க்கு மேலே போயிட்டு அடுத்த லெவலான ஒரு 40 ரூபா தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னோடய டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 36 ரூபா வரையும் போகணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா, அப்புறம் பழையபடி அதோட 52 வீக் ஹையான 60 ருபீஸை போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம வீக்லிலேயும் பார்த்துருவோம் இதோட ட்ரெண்டு எப்படி இருக்கணும். ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன ரேஞ்சுக்கு மேலே வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான என்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த டார்கெட்டாக வச்சுக்கோங்க, 47 ரூபா வந்து அடுத்த டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து 55 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே போகும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த காயத்ரி ப்ராஜெக்ட்ஸோட பை அண்ட் எக்ஸிட்
ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா சவுத்தர்ன் பெட்ரோகெமிக்கல் அப்படின்ற லிமிடெட் அப்படின்ற ஒரு இதை பார்த்தோம், ஒரு கம்பெனியை பார்த்தோம். அதில் பாருங்கள் அது வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் பேட்டர்ன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வால்யூம் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பாருங்களே இந்த 3 வார இதை ஹையை ஒரே கேண்டில் ஸ்டிக்கில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ரிவர்சல் பேட்டர்னாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுபடி தான் வந்து இது வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ நான் 1 டே கேண்டில் ஸ்டிக்லேயும் பார்க்குறேன், காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்குகிறா இருந்தால் இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வாங்கணும். 63 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்குங்க. ஸோ ஓகேங்களா, 63 ரூபாய்க்கு மேலே மேலே போயிடுச்சுன்னா 68 ரூபா அடுத்து போகணும். இந்த 68 ரூபா மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஒரு 80 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இந்த சவுத்தர்ன் பெட்ரோ கெமிக்கலில் இருக்குது. ஸோ இது வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நல்ல ரிவர்சல் பேட்டர்ன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா இங்கே இந்த இடத்துல இருந்து இப்படி ரிவர்சல் ஆகி கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் என்ட்ரி ப்ரைஸ் என்ன சொல்கிறேன்னா 67 ரூபாய்க்கு மேலே வாங்க. ஃபஸ்ட் டார்கெட் 68 ரூபா, அதுக்கடுத்து 70 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோல் இந்தியா லிமிடெட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன் இந்த ஸ்டாக்ஸை. பாருங்களே கரெக்டாக ஒரு 200 ரூபாய் தொட்டுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏறுன்னு நினச்சேன், அங்கேருந்து இறங்க ஆரம்பித்தது என்ன சொல்கிறது ஒரு 140 ரூபாய்க்கு வந்து சரியான டவுன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக பிரேக் அவுட் கொடுத்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு 2 வாரமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு வருது. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் 170 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும். ஏன்னா கோல் இந்தியா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாலாம் மூவ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். என்றைக்கே ஒரு நாள் 4 ரூபா 5 ரூபா 6 ரூபா வரையும் ஏறினாலும் ஏறும். ஸோ இதுதான் என்னோடய பை என்ட்ரி. எவ்வளோனா 170 ரூபாய்க்கு மேலே வாங்குங்க. டார்கெட் பழைய எப்படி நான் வந்து 200 ரூபா போகும்னு எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ இதுவும் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷன் தான். இது இந்த 170 ரூபாய் வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே போனால் மட்டும் வாங்குங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து ரீசெண்டாக பார்த்தது என்னென்னா அதானி பவர் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும்னு தோணுது. எக்ஸாக்டாக அது கிடையாது சொல்ல போனால். இங்கே பாருங்கள் இப்படி போயிருக்கு, இது வந்து டபிள்யூ பேட்டர்ன். ஸோ அடுத்து என்ன ஆகும்னா இந்த ரேஞ்சை வந்து அது பிரேக் அவுட் பண்ணணும். இந்த டபிள்யூ ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்த லெவலான 160 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அதானி பவரை வந்து லாங் டர்மாக கன்சிடர் பண்ண வேணான்னு தான் நானும் சொல்வேன். ஏன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுபடி தான் இது வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு இப்போ நீங்கள் வாங்குகிறா இருந்தால் ஷார்ட் டேர்முக்கு அதானி பவரை யூஸ் பண்ணுங்கள். 160 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து மார்ச் 10ஆம் தேதியோ என்னமோ ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேன். 2-3 ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ அதை பொறுத்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டோட ஒரு கம்பெனி வந்து நல்லா டைஅப் வச்சுருக்கு, நல்லா பாண்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா மறுபடியும் அவங்க அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு இவங்க நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி வாங்கி அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை நல்ல கம்பெனியாக இருந்தால் உடனே மறுபடியும் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுவாங்க. ஸோ அது இப்படி பார்த்திங்கன்னா அதானி கவர்மெண்ட் இப்போ இந்த கவர்மெண்ட்னால நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்கு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் இவங்க வந்து ஒரு டைப் வச்சாங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு அடுத்து 10ஆம் தேதி வரையும் ஒரு ரிஸ்க்கு தான், நீங்கள் என்ட்ரி எடுங்க, ஸ்விங்காக இதை யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. இந்த அதானி பவரையும் ஸோ என்னை கேட்டிங்கன்னா ஒருத்தர் கேட்டார், அது ஷார்ட் டேர்முக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். கோல் இந்தியா அண்ட் அதானி பவர் ரெண்டில் நீங்கள் எது வேணுமாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் 2 மாதம் ஹோல்டிங் போகிறா இருந்தால் இந்த மாயவன் சுகர்ஸ் லிமிடெட், காயத்ரி ப்ராஜெக்ட், அடுத்து சவுத்தர்ன் பெட்ரோகெமிக்கல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்விங்க்கு வந்து கோல் இந்தியா நான் சொன்ன ரேஞ்சுக்கு மேலே 170 ரூபா, அதானி பவரும் நான் சொன்ன ரேஞ்சுக்கு மேலே எவ்வளோது 137 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஒரு 160-170 ரூபா வரையும் போகிறதுக்கான 170 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நிலைமை ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பார்த்துருவோம். ஸோ எனக்கு தெரியல, நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி. எப்போனா ஒரு நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி நான் சொல்லியிருந்தேன் ரஷ்யாவில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு பிப்ரவரி மாதம் முடிகிற வரையும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிக்கிட்டு இருந்த ஸ்டாக், அந்த நியூஸ்னால் இந்த மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே 17,000 கூட கிடையாது, 16,800 இந்த இது வந்து சரியான சப்போர்ட்டுங்க. இதை மட்டும் பிரேக் பண்ணவே கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் 1, அதுக்கு முன்னாடிலேருந்தே பார்ப்போம், 1 இது 1, 2
இது ஒன்று மூணு, அதுக்கடுத்து இது ஒன்று நாலு, நாலு தடவை இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி முடியாமல் இது வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹேமர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ மேலே போனாலும் போகும், இல்லை கீழே இறங்கினாலும் கிடைக்கும். இப்போதைக்கு நிஃப்டியோட நிலைமை அதுதான். என்னை கேட்டிங்கன்னா 17,600 இல்லை 500க்கு மேலே போனால் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். அது வரையும் எதுவுமே சொல்ல முடியாது நிஃப்டியை பொறுத்தளவு. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி பாருங்கள், நல்லா இருந்த ஸ்டாக்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு, பார்த்தா சடனாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரஷ்யன் நியூஸ்னால. இதுவும் ரெண்டு நல்ல சப்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதான் 36,600 தான் சரியான சப்போர்ட். இங்கே ஒன்று ரெண்டு மூணு, இந்த இடத்துல ஒன்று நாலு, ஓகேங்களா, நாலு தடவை இது வந்து தொட்டிருக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலி இது வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடுச்சு, இது இதை எடுத்துக்கூடாது. மூணு தடவை, ஒன்று ரெண்டு மூணு, இந்த இது மூணு தடவை இங்கே இங்கே தொட்டு இங்கே போயிடுச்சா, இங்கே மறுபடியும் இறங்கிடுச்சு, இங்கே போயிட்டு மறுபடியும் இறங்கிருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி மே வாங்குறா இருந்தால் நீங்கள் வந்து 38,500 மேலே போனால் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியும், ஓகேங்களா. இதுதான் அந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யன் நியூஸ்னால இது வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த ரஷ்யன் யுக்ரைன் நியூஸ்னால. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எப்படி ஏறுதா இறங்குதா அப்படின்னு. ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இப்போதைக்கு நீங்கள் இந்த வாலடிலிட்டியில் போய் மாட்டிக்கிறாதீங்க, எங்கிட்டு போய் வாங்கினாலும் மொத்தமாக எல்லா காசும் தொலைச்சிடுவீங்க. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக இந்த பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போதைக்கு எந்த என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு கஸ்டமர், சாரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த ஸ்பாட் கிங் இந்தியா லிமிட்டெடை பற்றி சொல்லுங்கன்னு. ஆக்சுவலி அவர் சொன்னோடனே நான் மாற பார்த்தேன், ஆனால் வீக்லி பிரேக் அவுட் காக வெயிட் பண்ணியிருந்தேன், குறையுமா இல்லை எப்படி ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுமா என்னென்னு பார்க்குறேங்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டு அண்டு இது ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ரெண்டு சப்போர்ட் இருந்துச்சா இது மூணாவது சப்போர்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த 1,200 வந்து அது வந்து சப்போர்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிடணும். அதாவது இந்த 1,200 தொட்டுட்டு அது ரிவர்சல் ஆகும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இறங்கிட்டு இதை தொட்டுட்டு மேலே இருக்கா, மறுபடியும் இறங்கிட்டு தொட்டுட்டு மேலே இருக்கா, இப்போ மறுபடியும் இதை தொட்டுட்டு இந்த இடத்துல டோஜி வந்துருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே நான் ஏற்கனவே சாட் பேட்டர்னில் சொல்லியிருந்தேன், ஒரு விதமான மார்க்கெட் முடிவெடுக்கிறதுக்கு, அதாவது இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கா இறங்குறதுக்கான்னு ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட ஐடியா என்னன்னா, ஒரு 1,300 1,300 மேலே போனுச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் அப் ட்ரெண்ட் வரும், அது வரையும் இது வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்கும், ஓகேங்களா. இதை டே வைஸில் கன்வெர்ட் பண்ணிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் டே வைஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இதுதான் அதோட சப்போர்ட், இதுதான் அதோட சப்போர்ட். 1,400 ரூபாய்க்கு மேலே போனுச்சுன்னா அடுத்த ரேஞ்சான 1,500-1,600 ரூபாய் தொடர்றதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. நீங்கள் இந்த இதை ஹோல்டிங்கில் போட்டுருக்கீங்க, லாஸில் இருக்குன்னா வேறு வழி இல்லை, ஹோல்டில் போட்டு தான் அவனு லாஸை புக் பண்ணி எதுக்கு காசை இது பண்ணுறீங்க, வீணாக்குறீங்க. ஏன்னா இந்த மார்க்கெட் நியூஸ் திடீர்னு ரஷ்யன் நியூஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் கூட அப் ட்ரெண்டை போகிறதுக்கான சான்சஸ் இந்த இருக்குது, நல்ல சான்சஸாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எப்போ ஒரு எந்த ஒரு ஸ்டாக்கும் எடுத்துக்கிட்டாலும் எதெல்லாம் அப்பர் சர்க்கியூட் எடுக்குதோ அந்த ஸ்டாக் வந்து டேஞ்சர் இருக்குன்னு நீங்கள் நல்லா யோசிச்சுக்கேன். அதாவது கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அடித்த ஒரு காலத்தில் டாடா மோட்டர்ஸ் கூட அப்பர் சர்க்கியூட் அடிச்சிச்சு தெரியுமா. ஸோ அதனால நான் சொல்ல வரேன், இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்பர் சர்க்கியூட் போயிட்டே இருக்கா, மறுபடியும் இங்கேருந்து அப்பர் சர்க்கியூட் போயிட்டே இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் லோயர் சர்க்கியூட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துங்க, ப்ராஃபிட்டை கூட விட்டு வைக்கலாம். இல்லை நீங்கள் மொத்த பணத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் எப்போ யூடர்ன் எடுக்குதோ அப்போ கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா 1,200 ரூபாயில் வாங்கியிருந்தா இங்கேருந்து எங்கே போயிருக்கு, 2,000 ரூபா வரையும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா ரெட் கண்ட்ரல் கேண்டில் வந்தவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆகா இந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் அப்பர் சர்க்கியூட்லேயே போயிருந்தாலும் பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கு, நம்மளுக்கு சொல்ல முடியாது இறங்கினாலும் இறங்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல மைண்ட் செட் வந்திருக்கணும், நீங்கள் உடனே பார்த்துருந்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ பாருங்கள் அடுத்த அப்பர் சர்க்கியூட் வந்து இங்கே வந்து ஒரு இது மாதிரி காட்டியிருக்கு, மறுபடியும் இங்கே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ திணறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 1,400 ரூபா தானா தான் சொல்ல முடியும். என்னை கேட்டிங்கன்னா 1,200 ரூபாயில் உங்கள் மினிமம் லாஸ் வந்து வெறும் 500 ரூபா தான் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடணும். ஏன்னா 1,200 ரூபா கீழே போய் அப்பர் சர்க்கியூட் ஆகிடுச்சு, 1,000 ரூபா 800 ரூபா வரையும் போயிடுச்சுன்னா ரொம்ப பயங்கரமான லாஸ் ஆயிரும். ஸோ இதுதான் என்னோடய ஐடியா, இந்த ஸ்டாக்கை கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன்ஸ். ஸோ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ்லேயே நான் சஜஷன் இந்த நெக்ஸ்ட் அடுத்த வாரப்போகிற 2-3 வாரத்துக்கு கோல் இந்தியாவும் அதானி பவரும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போடுங்க. இது ஏறும்னு நான் எதிர்பார்க்குறேன், கோல் இந்தியாவும் அண்ட் அதானி பவர் வந்து 10 மார்ச் வரையும் கூட நீங்கள் வாங்கி போடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் ரியாக்ட் எப்படி ஆகும்னு தெரியாது, ஓகேங்களா. இது ரெண்டையும்
நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. ஓகேங்களா, இதுதான் என்னோட நான் பார்த்த ஸ்டாக்ஸில் வீக்லி பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்ஸ், நல்ல ஸ்டாக்ஸ். ஸோ இதை நீங்களும் உங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, இப்போ மார்க்கெட் வந்து பேஸ்ட் ஆன் நியூஸ் தான், நியூஸ் எப்படி அமையுதோ அது இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கோல் இந்தியாவோ அதானியோ வாங்கினீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருந்தால் கூட விற்றுருங்க. திடீர்னு ரஷ்யன் வந்து உள்ளே புகுந்துட்டாங்கன்னா யுக்ரைனில், அப்புறம் அது வந்து பெரிய வேர்ல்டு வார் த்ரீ மாதிரி ஒரு ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிரும். வேர்ல்டு வார் த்ரீ போகிறதுக்கான சான்சஸ் இல்லை, பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ ஒரு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கோ அந்த மாதிரி மூமெண்ட் கூட அவங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ கூட பாருங்கள் நியூஸ், இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் நியூஸ் இன்னொரு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது. ரஷ்யன் பிளானிங் பிக்கஸ்ட் வார் சின்ஸ் 1945. யார் சொல்லியிருக்கா? அந்த இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அம்மா இட்லி சாப்பிட்டுச்சு இடியப்பம் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி நம்மளை டெய்லி பிரேக்கிங் நியூஸ் பார்க்க வச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ ரஷ்யன் இங்கே குண்டு போட போகிறாங்க அங்கே குண்டு போட போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பதட்டமான நிலைமையில் நம்மளை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் மார்ச் 10ஆம் தேதி வரை நீங்கள் வெயிட் பண்ணணும் என்னை கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் தெரியும். ஸோ அது வரையும் இழுக்க மாட்டாங்க ரஷ்யன் கவர்மெண்ட்டு, சொல்லப்போனால் அதுக்குள்ளேயே நல்லா சுகமாக பேசி முடிச்சிட்டானா நல்லது, இல்லை ஏதாவது வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் ப்ராஃபிட் இருக்க ஸ்டாக்லாம் எடுத்துடணும் டக்குன்னு. ஏன்னா நிறைய பதற்றத்தை உருவாக்குறதுனால பயத்தில் எல்லோரும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம், எந்தெந்த ஸ்டாக்லாம் நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கோ அதில் டக்குன்னு நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மறுபடியும் லோயர் ப்ரைஸில் போய் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நிலைமை வராது, ஏன்னா கொரோனாவில் வாங்கின அடி வாங்கினதே இப்போ தான் கொஞ்சம் நிமிர்ந்து வந்திருக்கு, மறுபடியும் அந்த நிலைமைக்கு வராதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த நிலைமைக்கு விடமாட்டாங்க நிறைய பேர் என்னை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா. ஓகே, இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இடையில் நிறைய வீடியோ போட முடியல ஒரு சிஸ்டம் இஷ்யூனால, இன்னொரு ஒரு ஒரு லேர்னிங் வீடியோலையோ இல்லை அனலைஸ் டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோலையோ நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய் பாய்.